கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஒரு வழியாக வெற்றி பாதைக்கு திரும்பிட்டாங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அவங்கள ஹோமில் ஒரு வழியாக வெற்றி பாதைக்கு திரும்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 224 அடித்து தோற்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 200+1 அடிக்கு போய் ஆர்சிபி கிட்ட தோற்றுருப்பாங்க. ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ஹிமாலயா டார்கெட் சேஸ் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்க 262. அப்போது 250-200 மேலே அடித்தா தோற்றுருவோமா, அது ஒரு பிரச்சனையா அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது இப்போ ஹோம் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி டெல்லியை ஆல் அவுட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க கேகேஆர். இப்போது கேகேஆர் ஜெயித்ததன் மூலமாகவும் டெல்லி கேபிட்டல்ஸ் தோற்றன் மூலமாகவும் ஸோ வழக்கமாக இப்போ பிளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீம் வந்து 9 மேட்சஸ் ஆடிட்டாங்க, 8 மேட்சஸ் வந்து ஆடிட்டாங்க. இப்போ டிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு 3 மேட்சஸாக அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் சில பல டீமுக்குலாம் 5 மேட்சஸ் இருக்குது, 4 மேட்சஸ் தான் இருக்குது. பிளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இந்த மேட்சோட ரிவ்யூ ஒரு பக்கம் அப்படின்னாலுமே இப்போது பிளே ஆஃப் ரேஸ் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது பாயிண்ட்ஸ் டேபிளில் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கும், பிளே ஆஃபுக்கு யார் யாரெல்லாம் போவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக பேசிடுவோமா, யாருக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பேசிடுவோமா. ஏன்னா 10 பாயிண்ட்டோட இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட், சென்னை சூப்பர் கிங்ஸ், எஸ்ஆர்ஹெச் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்டில் இந்த 4 டீம் இருக்காங்க. கேகேஆர் 12 பாயிண்ட்டில் 2வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 6 பாயிண்ட்டில் இருக்காங்க. ஆனாலும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜிடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 8 பாயிண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6 பாயிண்டில் ஒரு மும்பை இன்னியன்ஸோ ஒரு ஆர்சிபியோ இவங்களாம் இருந்தாலும் இவங்களை விட பஞ்சாப் கிங்ஸுக்கு எதனால் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேவே இன்ட்ரோ நிறைய கொடுத்துட்டேன், பின்னாடி நம்ம நிறைய பேசுவோம். நீங்கள் வந்து இப்போவும் கமெண்ட் பண்ணலாம், இவங்க இவ்வளோ பாயிண்ட்டோட முடிப்பாங்க, இவங்க பிளே ஆஃபுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி முடிக்கலாம். என்னதான் டேபிள் டாப்பராக ஒரு 16 பாயிண்டில் ஆர்ஆர் இருந்தாலும் ஆர்ஆர் முதல் ஃபஸ்ட்டு அதாவது டேபிள் டாப்பராக தான் மேட்ச் முடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. பேசுவோங்க, நிறைய பேசுவாங்க. இப்போ பாயிண்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பேசுவோம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடந்து முடிஞ்ச கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் கலா டாக்கல் பற்றி பேச வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து கேகேஆரோட பவுலிங் ஒட்டுமொத்த யூனிட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த சின்ன பவுண்டரியில் எனக்கு பக்கத்தில் ப்ராக்டிஸ் பிச்சர்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் பெருசுன்னு ஒரு பக்கம் சின்னது, ஃப்ளாட் ட்ராக் ரோடு, இதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பவுலர்ஸுக்களால் சி நிறைய தவிர்த்துட்டு மற்றவங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. ஸ்டாக் ஒரு மாதிரி சிறப்பாகவும் இல்லைனா இவங்களுக்கு ஒரு மாதிரி பழைய ஒரு ஐபிஎல் பிச் கிடச்சிதுன்னா ஹோமில் 3 ஹேட்ரிக் தோல்வி, அதாவது 3வது ஹேட்ரிக் தோல்வி எதுன்னு ஒரு நோக்கியிருப்பாங்களா, ஹோமில் ஒரு வெற்றியை ருசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா பவுலர்களும் அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் அவங்களுக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அதனாலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் பின்னாடி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி 10 விக்கெட் எடுத்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் ரிஷப் பண்ட் இன்றைக்கி வந்து டாஸை வின் பண்ணி சேஸுக்கு ஏன் போனார், ஓகே எப்படி பார்த்தாலும் சைக்கலாஜிக்கலாக இப்படி ஒன்று இருக்குல்ல, பேட் கமின்ஸ் எதுக்கு வந்து சேஸுக்கு போனார், அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கே எடுத்து சென்னையில் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து சிஎஸ்கேவை வந்து ஒரு பீட் பண்ணியிருக்கலாமே. ஸோ அப்படிங்கும்போது ஒரு ப்ராக்ரஸில் இருக்கும்பொழுது அந்த ப்ராக்ரஸில் நிறைய விஷயங்களை வந்து செக் பண்ணணும். பட் பண்ட்டுக்கு அது அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஆர்ஜி கம்ஃபர்டபுளாக அடுத்தடுத்து இந்த ஹோம் அண்ட் அவேல வந்து நிறைய மேட்சை, சரி ஹோமில் நிறைய மேட்சை வருதுங்கிறதுனாலவே பேட் கமின்ஸ் வந்து அவர் என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம். அந்த தைரியத்தில் அவர் நிறைய பண்ணார். கேகேஆரோட பவுலிங் எடுத்துக்கிட்டேன்னா வைபவரா ஹரித்ரானா அவங்க அந்த ஸ்லோ ரன்ஸ் போகிறதுல வந்து மாதிரி நல்லா பண்ணுறாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாவோ ஒரு ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாவோ வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பட்லருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 6 பாலில் வந்து ஹர்ஷித் ரானா ஒரு ஸ்லோ ரன் போட்டிருப்பார், அது அவருக்கு கை கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையக்கு ஸ்லோ ரன் போட்டாங்க, பேஸும் இருந்துச்சு. ஆனால் அந்த பேஸுங்கிற தண்ணி ஸ்லோ ரன் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தால் ஸ்லோ ரன்னால் அவங்களுக்கு நிறைய விக்கெட்டுகள் கிடச்சிது. வைபவ் ஆரரா ஷா அண்டு சால்ட்டு பிடிச்ச கேட்ச், அது ஷாவோட விக்கெட்டு சால்ட்டுக்கு தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் ஹோப் ஒரு போல்டு எடுத்தார். ஹோப் வந்து ஒரு மாதிரி இப்போது வேறு மாதிரி ஆடுறாருங்க, வேறு மாதிரி மாதிரி பேபி பாந்திங் வந்து இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கிறதான் சொல்லிட்டாரான்னு தெரியல. அவர் ஒரு மாதிரி ஆனார், அவர் ஒரு போல்டு எடுத்தார். தென் வருண் சக்கரவர்த்தி பண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் ஆல்ரெடி கிடச்சிச்சு, திரும்பவும் பண்ட்டை போட்டு எடுத்தார். பண்ட்டு ஒரு மாதிரி வழக்கமாக எப்படி ஒரு பண்ட்டு ஆடுவாரோ அதே மாதிரி தான் பண்ட்டு ஆனார் எடுத்தார். தென் ஸ்டப்ஸ், ஸோ பண்ட் அந்த ஸ்பின்னை ஆடுறவங்க குமர் குஷகரா அவர் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அக்ஷர் பட்டேல் இது இந்த கேங்கை உடைக்கணும், இந்த கேங்கை வருண் சக்கரவர்த்தி ஆஷிஷில் உடைச்சார். எனக்கு என்னமோ பின்ன ரோடு மாதிரி தெரில, பின்ன ரோடு மாதிரி தெரிலனா அது ரோடு கிடையாது தான், இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சேப்பாக ஒரு பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. அதை தான் கேட்டு வாங்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ரோடு மாதிரி இருந்தால் எல்லாருமே நம்ம போட்டு அடிக்கிறாங்க. ஸோ பிச்சு கொஞ்சம் நின்று வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிரிப்பு கிடைக்கிற மாதிரி போடுங்க அப்படிங்கும்பொழுது அதை போட்டு கொடுத்தாங்க. பண்ட் அண்ட் ஸ்டப்ஸ் காலி. ஸ்டார்க்கு ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஃப்ரேசர் கவனித்தார், நல்லா அடித்தார். ப்ளஸ் அவருக்கும் ஸ்டாக்கு ஒரு மாதிரி பேட் லக், ரன்ஸ் நிறைய லீக் ஆச்சு, பேட்டில் எயிட்ஜின் மூலமாக போச்சு. இன் டு தி பாடி போட்டு ஃப்ரேசரை காலி பண்ணாங்க. ஃப்ரேசரை எடுத்தும் போதே ஒரு ரிலீஃபு. தென் மற்றவங்களுமே வந்து ஃப்ரேசர் போனாலும் என்ன, நாங்கள் இருக்கிறோம்னா அன்றைக்கி மும்பை இண்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டு அடித்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்க போனாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கி மும்பை இண்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக ஃப்ரேசர் அவுட் ஆகும்போது ஒரு ஹையாக இருந்துச்சு, ஓகேங்களா. பவர் பிளேயில் ஒரு 70-80 எடுத்தாச்சு, ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸோ இன்றைக்கி அப்படி இல்லாததுனால தான் இன்றைக்கி வந்து ஸ்கோர் 153 சுருந்துச்சு. கடைசியாக குல்தீப் யாதவுக்கு எட்ஜில் போச்சு, அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பார்த்து கடைசியாக ரஷித் ராணா ஒரு ஸ்டார்க்கெலாம் போட்டு பிளந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் ஒன்று கிடையாது, பிளந்து இல்லை, அடித்து எஜ்ஜு மூலமாக ஒரு ரன்னு வந்துச்சு, இல்லைனா ஒரு பெரிய டார்கெட் வந்திருக்காது. பட் ஒரு சின்ன டார்கெட் இந்த நின்று வர பிச்சில் இந்த டார்கெட்டை ஒரு பவர் பிளேயில் நம்ம டெமாலிஷ் பண்ணுறோம்னா ஜெயிக்கலாம். பட் சால்ட்டுக்கு இப்போ என்னமோ தெரில, இன்றைக்கி ஒரு 100 அடிக்க வேண்டியது. ஸோ பட்டதெல்லாம் 6-4 பிக்கப் ஷாட் வேறு மாதிரி என்ன சொல், பேஸ்பால் கிரிக்கெட் ஃப்ரேஸ் இருந்த பக்கம் அப்படின்னா நிறையனு சொல்லியிருந்தோமா, சால்ட்டையும் சேர்த்துக்கோங்கிற மாதிரி சால்ட்டு ஒரு பக்கம் இன்னிங்ஸ் சொன்னார். ஸோ முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. பட் ஆனால் எனக்கு ரொம்ப வெங்கடேஷ் ஐயரோட பேட்டிங் இன்னும் டெஸ்ட் செய்யப்படணும் அப்படின்னுங்கிறத தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். பட் இதுக்கடையில் அக்ஷர் பட்டேல் எடுத்த போல்டு ஒன்று, தென் அக்ஷர் பட்டேல் வந்து நரேனோட விக்கெட் எடுத்தது, சால்ட்டோட விக்கெட் நல்லா இருந்துச்சு. ஆமாம், சால்ட்டோட விக்கெட் அவர் தான் போல் எடுத்தார். ஸோ சால்ட்டோட இன்னிங்ஸ் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் டாமினேட் பண்ணி. ஸோ எப்படி சிஎஸ்கே ஒரு எஸ்ஆர்ஹெச் அவங்கள ஹோமில் வந்து பா இது எங்களோட ஹோம்ப்பா நாங்கள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி கேகேஆர் பவுலிங்கில் பண்ணாங்க. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணாங்க, இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கேகேஆர் டிசியை வந்து பண்ணாங்க. ஓகே, கொஞ்சம் நிம்மதியாக மாதிரி ரொம்ப பெருமூச்சு விடுவாங்க கேகேஆர். இப்போ மேட்ச் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, ஏன்னா ஒரு 262 அடிச்சு தோக்குறாங்க, 224 அடிச்சு தோக்குறாங்க. அந்த ஒரு ஹைப்பு ஆரம்பத்தில் இருந்துச்சு கேகேஆருக்கு, கம்பீர் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹைப் ஒன்று இருந்துச்சு. பட் அது அந்த லாஸ்ட் 2 மேட்சாக ஃபேட் அவுட்டில் இருந்துச்சு, தென் மேலே ரைஸ் ஆகி வந்திருக்குது. அண்ட் இப்போது அந்த மேட்சை தோத்ததுனால டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அடுத்த மேட்சஸ் எல்லாமே மஸ்ட் வின் மேட்சஸ் தான். ஏன்னா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளுக்குள்ள போயிடலாமா, டன், ஓகேங்களா. இன்றைக்கி பாயிண்ட்ஸ் டேபிளுக்குள்ளே போயிடலாம். பட் ஆனால் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வருண் சக்கரவர்த்திக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா ஸ்பண்ட்டு ஸ்டப்ஸு குஷகரா அப்படிங்கிற இம்பாக்ட்ஸ் ஆஃப் பிளேயரையும் அவர் பிக் பண்ணார் அப்படிங்கிறதுனால அவர் தான் ஸ்டார் எக்ஸ்பான்சிவாக இருந்தார். ஸோ சால்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் ஆனார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்திக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுக்கலாம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு பவுலர்ஸ் ரன்னு கொடுத்தாங்க. பட் இன்றைக்கி பவுலராக ஒருத்தர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கியிருந்தப்பனா சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஓகே, இது மேட்சோட ரிவ்யூ. அடுத்ததான் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து இப்போ ஆர்ஆர் 16 பாயிண்ட்டோட அவங்க கண்டிப்பாக உள்ளே போயிருந்துருவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுமே, எல்எஸ்ஜி, டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைஸர் ஹைதராபாத், சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க எல்லாருமே 10 பாயிண்ட் இருக்காங்க. கேகேஆர் இப்போ 12 பாயிண்ட் இருக்காங்க. அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ்க்கு 6 பாயிண்டில் இருக்காங்க. ஜிடி 8 பாயிண்டில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 6 பாயிண்டோட இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா, 10 பாயிண்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, 8 பாயிண்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிடிக்கு வந்து அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே கூடயும் அவங்களுக்கு அவையில் ஒரு மேட்ச் இருக்குது, இது போக வந்து அவங்க கேகேஆர் கூடயும் ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே போல் இல்லை, இவங்களுக்கு எம்ஐ கூட இவங்களுக்கு மேட்ச் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து ஜிடி பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹோம் ரன்னை வேலை மாறி மாறி வருது. இதில் அவங்க பீட் பண்ணணும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் வச்சு போன மேட்ச்சே ஹோமில் ஒரு 200 ரன் அவங்க தோத்துருக்குறாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஜிடி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக கரை ஒதுங்கிடுவாங்க, அவங்க உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்எஸ்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பாயிண்டில் இருக்காங்க. மும்பை கூட இப்போ ஆட போகிறாங்க ஒன்று, அதுக்கப்புறம் மும்பை கூட மும்பை கூட ஒன்று ஆட போகிறாங்க, கேகேஆர் கூட ஹோமில் ஆட போகிறாங்க, எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு ஹோம் மேட்ச் ஒன்று இருக்குது, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு அவே மேட்ச் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மும்பை இண்டியன்ஸ் கூட ஒரு அவே மேட்ச் இருக்குது. ஐ திங்க் வந்து எனக்கு எஸ்ஆர்ஹெச் கூட அது அவே மேட்ச்ன்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் கூட அவே மேட்சை தான், சாரி, எஸ்ஆர்ஹெச்சில் எஸ்ஆர்ஹெச் கூட ஹைதராபாத்தில் ஆட போகிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து அவே மேட்சஸ் 3 இருக்குது, ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இவங்களுக்கு ஹோமில் தான் இவங்களுக்கு ஒரு மாதிரி பெரிய அட்வான்டேஜ், சிஎஸ்கேவை ஹோமில் பீட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஓகே. ஆனால் ஹோம் இப்போ அவையில் நிறைய மேட்ச் ஆடுறாங்கிறதுனால இவங்க லைட்டாக ஒதுங்கிடுவாங்களோன்னு தோணுது. இப்போ எஸ்ஆர்ஹெச் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் மும்பை கூட அவங்க அவையில் ஒரு மேட்ச், எல்எஸ்ஜி கூட அந்த ஹோம்லேயும், ஜிடி கூட ஹோம்லேயும், பஞ்சாப் கிங்ஸ் கூட ஹோம்லேயும். இப்போ நான் இவங்களுக்கு ஹோம் சில டீமுக்கு ஹோம் ஒர்க் அவுட் ஆகும், சில டீமுக்கு ஹோம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. இப்போ கேகேஆர் எடுத்துக்கிட்டால் ஹோமில் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது, ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இப்போ ஹோமில் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஆர்சிபி கிட்ட ஒரு தோல்வி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா பேட் கமின்ஸ் இருக்கார், அவர் ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனாலையும், ஏன் அவர் மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு மட்டும் இல்லை, பட் எனக்கு ஒரு மாதிரி பேட் கமின்ஸோட ப்ராக்ரஸ் தெரியும் புரியுங்கிறதுனால நான் அவரை அப்படி சொல்கிறேன். ஸோ இவருக்கு வந்து மும்பை இண்டியன்ஸ் கூட ஒரு அவையில் ஒரு மேட்ச் இருக்குது, அது ஒரு கண்டம். பட் ஆனால் அதையும் சமாளிச்சிடலாம். எல்எஸ்ஜி, ஜிடி, பஞ்சாப் கிங்ஸ் கூட. ஸோ அப்போ எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. அப்போ ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் கன்ஃபார்ம், கேகேஆருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 பாயிண்டில் இருக்காங்க, மும்பை கூட மும்பையில் ஆட போகிறாங்க,
மும்பை கூட ஹோமில் ஒரு மேட்ச் ஆட போகிறாங்க, எல்எஸ்ஜி கூட லக்னோவில் ஒரு மேட்ச் வந்து ஆட போகிறாங்க, ஜிடி கூட குஜராத் அகமதாபாத்தில் ஒரு மேட்ச் ஆட போகிறாங்க, ஆர்ஆர் கூட கவுஹாத்தில் ஒரு மேட்ச் ஆட போகிறாங்க. ஆனால் மேட்ச் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இவங்களை பேட்டிங் லைனப்பு பவுலிங் லைனப்பு இந்த மும்பையில் ஆடும்பொழுதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் ஆடும்பொழுதோ குஜராத் அகமதாபாத்தில் ஆடும்பொழுதோ சமாளிச்சலாம். அப்போ கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் புக் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஒரு பிளேஸ் லக்னோக்கா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கா, சிஎஸ்கேவுக்கா, இல்லை மும்பை இந்தியன்ஸ்க்கா? இப்போ சிஎஸ்கேவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் கூட ஹோம் அண்ட் அவே அடப்புறாங்க, தரம்சாலாவில் அடப்புறாங்க. ஸோ ஹோம் அண்ட் அவே பஞ்சாப் கூட இவங்க பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஜிடி கூட அகமதாபாத்லேயோ, ஆர்ஆர் கூட ஹோம்லேயும், ஆர்சிபி கூட அவேலையும் இருக்குது. அப்போ ஆர்சிபி கூட அவேல ஆடும்போது ஆர்சிபிக்கு அது கடைசி மேட்ச்சு. எப்படியும் சிஎஸ்கே ஆர்சிபி கூட எப்படி ஒரு அட்வான்டேஜ் இருந்துகிட்டு இருக்கும், பட் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு 50-50 தான் சொல்வேன். ஆர்ஆர் கூட ஹோமில் இருக்குது, அதையும் ஹோமில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆர்ஆர் சும்மா சாதாரண டீம் கிடையாது. பஞ்சாப் கூட ஹோமில் அவையில் ஏதாவது ஒன்று தோத்தாலுமே ஒரு அஃபெக்ட் ஆகும். தென் குஜராத் டைட்டன்ஸ்கிட்டையும் அப்படி தான், சிஎஸ்கேவுக்கும் 50-50 கால் தான். பட் சிஎஸ்கேவுக்கு அது ஹைலி அட்வான்டேஜ் இருக்குது மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், ஆர்ஆர் இந்த மூணு டீமும் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு இங்கே ஒரு அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ எம்ஐ எடுத்துக்கிட்டேன்னா எம்ஐக்கு வந்து எல்எஸ்ஜி கூட லக்னோவில் ஒரு மேட்ச் இருக்குது, எஸ்ஆர்ஹெச் கூட ஹைதராபாத்தில் ஒரு மேட்ச் இவங்களுக்கு இன்னும் மிச்சம் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் கூட வந்து மும்பை கூட ஒரு மேட்ச் இருக்குது, அது பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்குதா? ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மேட்ச், இந்த ஹோம் அண்ட் அவேல இவங்க மாறி மாறி ஆடுறாங்க. ஹோம்லேயும் கம்மியாக இருக்குது, அவேலையும் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு காம்பினேஷனும் ஒரு மாதிரி பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பாயிண்ட்ஸுமே ஒரு மாதிரி 8ல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மும்பைக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி, பட் சிஎஸ்கேவுக்கு ஹைலி சான்சஸ் அதிகம், பட் கேகேஆருக்கு அதிக மேட்சஸ் இருக்குது. பட் டிசிக்கு மேட்ச் கம்மியாக இருக்குது, லக்னோக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு போட்டி இருக்கு, லக்னோ கன்சிக்யூட்டிவாக மூணாவது தடவை பிளே ஆஃபுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வரிசைப்படுத்துகிறேன், ஆர்ஆர் கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு, எஸ்ஆர்ஹெச் அவங்களும் பிளே ஆஃப் கண்டிப்பாக போயிடுவாங்க, கேகேஆர் இவங்களும் எனக்கு தினம் பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இன்னும் ஒரு பிளேஸ் திரும்ப சொல்கிறேன், அந்த ஒரு பிளேஸுக்கு யாருக்கு வாய்ப்பு? முதல்ல சிஎஸ்கேவுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவது இடத்துல லக்னோவுக்கு வாய்ப்பு இருக்குது, மூணாவது இடத்துல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, நாலாவது இடத்துல குஜராத் டைட்டல்ஸில் வாய்ப்பு இருக்குது, அஞ்சாவதாக தான் பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபிக்கு மும்பை இண்டியன்ஸ்க்கு ரொம்ப வாய்ப்பு மங்கிடுச்சு, டிசிக்கு கொஞ்சம் மங்கிடுச்சு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு என்னமோ, சிஎஸ்கே நாலாவது டீமாக இல்லை, அதான் நாலாவது டீம்னா மூணாவது இடத்துக்குள்ள இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவது இடத்துல வாய்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நாலாவது டீமாக அவங்க தான் இருக்கிறாங்க, எல்எஸ்ஜியா சிஎஸ்கேவா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எல்எஸ்ஜிக்கு எம்ஐ கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் டிசி திரும்ப முதலே தான் ஆரம்பிக்கலாம். சரி ஓகே, தென் அவ்வளோதாங்க. சிஎஸ்கேவுக்கும் எல்எஸ்ஜிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, இவங்களை மீறி யார் வேறு யாராவது அதிசயம் அற்புதம் நடந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எல்லா மேட்சையும் வின் பண்ணி, அதாவது அடுத்து நடக்க போகிற 4-5 மேட்சையும் வின் பண்ணி அவங்க போனாலும் ஆச்சரியத்துக்கு பார்ப்போம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த நாலு டீம் எது, நாலாவது டீம் எது அப்படிங்கிறத பார்த்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் ஐ திங்க் எல்எஸ்ஜி ஆர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இல்லை கிருக்கானந்தா, இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அடுத்தடுத்த மேட்ச் பாருங்கள், மேலே மேட்ச் நடக்குது, ட்ரையாக இருக்கும், அதனால் ஸ்பின்னர்ஸ்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படிங்கிறா, இந்த டீமில் ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்க, இந்த டீமில் ஸ்பின்னர்ஸ் ஆர்வங்க இருக்காங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். டன், வீடியோ நிறைவடையுது. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் லக்ஷ்மிபதி பாலாஜி அவரோட இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸோட இன்டர்வியூஸ் ஒன்றா வந்துகிட்டு இருக்கு, பாருங்களேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில்.